ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம ஒரு சூப்பரான கார் அடை தாங்க செய்ய போகிறோம். அதுவும் கருப்பு கவுனி அரிசியில் கார் அடை செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி கார் அடை செய்யலான்றதை பார்க்கலாம். எப்பயுமே செய்கிற மாதிரி கவுனி அரிசியை ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் காய வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் காஞ்சால் போதும். ஈரப்பதத்திலே மிக்சியில் போட்டு அரைச்சா நமக்கு சாஃப்டான மாவு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்படி நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். கூடவே செக்கில் ஆடின நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோங்க. நம்ம அடை சுடுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கடுகு, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, ஒரு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. கொஞ்சமாக இந்துப்பும் ஒரு சிட்டிக பெருங்காய பொடியும் எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4-5 சின்ன வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் எடுத்துக்கிறோங்க. தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். மாவும் ரெடியாக இருக்குது. ஒரு இரும்பு வானல அடுப்பில் வச்சுருங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக செக்கிலாடனை நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. நமக்கு கடுகு, கடலைப்பருப்பெல்லாம் பொரியணும் இல்லைங்களா. கடுகு, வெள்ளை உளுந்து, ஜீரகம் எல்லாமே தாளிச்சிக்கிறோங்க. இது கூடவே கடலைப்பருப்பு, வேர்க்கடலையும் போட்டு வறுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கிறோங்க. இதிலே போட்டு பாருங்கள், எல்லாமே வதக்கிக்கிறோம். இந்த 2 பச்சை மிளகாயும் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அந்த இந்துப்பூவையும் ஒரு சிட்டிக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறோம். இந்த அரைச்சி வச்சுக்கிற விழுதையும் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இதிலே போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. நமக்கு கவுனி அரிசின்றதால ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சுட வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மாவை. பாருங்கள், இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொட்டி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இதிலே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். கொஞ்சமாக ஆறின உடனே தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம அடை செஞ்சுக்க போகிறோங்க. நல்லா சும்மாவே இதை சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இனிப்பு பிடிக்குன்றதால நான் நாட்டு சர்க்கரையும் சர்க்கரையும் எடுத்துக்கிறேங்க. தேன் தொட்டு சாப்பிட்டா கூட குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. லேசான காரம், நம்ம மிளகாயெல்லாம் தூக்கி போடவே முடியாது. நம்ம அரைச்சிடுறோம். பாருங்கள், குட்டி குட்டியாக எங்கள் வீட்டு தோட்டத்தில் நச்சுக்கொட்டையில் இருக்குது, நான் அதில் தட்டுறேன். நீங்கள் வேணும்னா வாழை இலையில் தட்டிக்கோங்க. நடுவில் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டு அழகாக ஒரு ஒன்று ஒன்றா போட்டுடுங்க. இல்லைன்னா 2-3 கூட போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம 1 கப்பு தான் போட்டிருக்கோம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், அந்த நடுவில் ஒரு ஹோல் போட்டு அடை சொல்கிறப்ப அந்த கிறிஸ்பியாக நமக்கு அந்த வேர்க்கடலைலாம் நீங்கள் ரொம்ப ரிச்சாக வேணும்னா முந்திரி பருப்பு கூட 1-2 தட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த அடை நல்லா சூடாக சாப்பிட்டா சுவையாக ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் ஏற்றதுங்க. நமக்கு எலும்புகளுக்கும் நல்ல வலுவை கொடுக்குதுங்க. பாருங்கள், இதயத்துக்கு, எலும்புக்கு, உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்க உதவுது. அதனால் நமக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இதே போல் கருப்பு கவுனி அரிசியில் கார அடை நீங்களும் சுட்டு பாருங்கள். நம்ம இனிப்பு கொழுக்கிட்ட செஞ்சோம், இப்போ கார அடை செஞ்சுருக்கோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. கருப்பாக இருக்கிறது ஏன்னா இதில் உள்ள வேதிப்பொருட்கள் தாங்க நல்ல உடம்புக்கு ஆரோக்கியத்தை தர. இந்த கருப்பு கவுனி அரிசியில் இதே போல் அடை நீங்களும் சுட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கருப்பு கவுனி அரிசியில் அடை செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்கள். அது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நல்லா ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு செய்து கொடுங்க. வித்தியாசமான சுவையில் இதோட வேல்யூஸையும் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. கருப்பாக இருக்குதுன்னு அவாய்ட் பண்ணுவேன்னா, ஏன்னா இதெல்லாம் அரசர்கள் மட்டுமே சாப்பிட்ட பொருளுங்க. இப்போ நமக்கும் இது கிடைக்குது. இனிமேல் இதே போல் அடைய நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.